அரசியலில் வெற்றி பெறத்துக்கு அனுபவமும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும். நான் அன்றைக்கி நான் ரஜினி சார் நேரில் பார்த்தப்ப தான் அவருடைய அந்த இது, நான் கமல் சார் நேரில் பார்க்குறேன், அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே அவங்க சீனியர் சார். எந்திர வாக்குப்பதிவு ஒரு தந்திர வாக்குப்பதிவு, இது மூடு மந்திர வாக்குப்பதிவு, இது இருக்கக்கூடாது. இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வந்தால், ஜெயிச்சிருந்தா கூட அவங்க தோத்திருந்தா கூட தலை சரியா இருந்தா தான் எப்பயுமே நான் வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நான் தேர்தலுக்கெல்லாம் வரலன்னு எலெக்ஷன்ல நின்ன பிறகு எலெக்ஷன் நிக்கணும்னு எப்ப முடிவு எடுத்துட்டனோ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே துறை, எனக்கு சோறு போட்ட சினிமா மட்டும்தான். கேள்வி கேட்கணும், ஏனென்ற கேள்வி கேட்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்திருக்கிறேன். அது எந்த சங்கமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும், சங்கங்கள்லாம் வாழணும்னு சொல்லிட்டு. அப்படி நான் எப்பயுமே 1980 1979 ஒருதலையரகம் படத்தில் உதயமாகி, 1980 மே மாதம் 1st ஒருதலையரகம் ரிலீஸ் ஆச்சு. 1982 வருடம் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறேன், ராகம் தேடும் பல்லவி என்ற படத்தை சென்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறேன், திருச்சி தஞ்சை மாவட்டத்தின் விநியோகஸ்தர் ஆகுறேன். நான் அன்னைக்கு 1982 டிஸ்ட்ரிபியூட்டராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். அத்தனை படங்கள், நான் படங்கள்லாம் பற்றியது உங்களோட நேரத்தில், அத்தனை படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறேன். பல டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தின் தலைவர்கள் யார் வரணும்னாலும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தினுக்காக உள்ள எந்த கஷ்டம் நஷ்டம் எந்த பிரச்சனைனாலும் கூப்பிட்டப்பெல்லாம் ஓடி போய் நின்றுருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய திரைப்பட விநியோக, நான் ஒரு நடிகர் என்பதை மீறி, தயாரிப்பாளர் என்பதை மீறி, ஒரு விநியோகஸ்தராக அந்த மீரான் சாபி ஸ்ட்ரீட்டில் போய் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறோம். நான் ஒரு மெம்பர், என் மனைவி தஞ்சை சீனியார் சுஷா ராஜேந்திரன், நாங்கள் ரெண்டு பேரும் மெம்பர், போய் ஓட்டு போடுறதா இருக்கட்டும். நான் இந்த எந்த பிரச்சனைனாலும் போய் விநியோக சங்கத்துக்காக நின்றுருக்கேன். அதேமாரி ஒரு மேடையில் நின்று உட்காந்துருக்கும் போது, ஒரு சபையில் உட்காந்துருந்து யாராவது ஒரு ஜனநாயக ரீதியாக பேசுறதுக்கு முற்பட்டு அவங்களோட ஜனநாயகத்தின் குரல் விலை யாராக நெருக்க முற்பட்டால் கூட இது தப்பு. அவர் எதிர்கட்சியாக இருந்தால் கூட, நீங்கள் ஜெயிச்சிருந்தா கூட, அவங்க தோத்திருந்தா கூட, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசணும், பேச விடுங்க, குரல் வலையை நெரிக்காதீங்க அப்படின்னு இதே டி நகர் கிளப்பில் நான் உட்காந்து பேசினேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னை வந்து இந்த தேர்தலில் நிற்கணும், ஏன்னா இன்றைக்கி ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலே சொல்கிறேன், வற்புறுத்தி எல்லாம் வல்ல இறைவனும் இந்த கிருஷ்ணனும் இந்த மன்னனும் எத்த மற்ற நண்பர்கள் அத்தனை பேரும் நிறைய திரைப்பட விநியோகஸ்தர்கள் வந்து இது பண்ணதில் எவ்வளவுன்றது வந்து அவங்க வந்து எங்களோட மெம்பர்ஷிப் கிட்டத்தட்ட 556 537 இப்போ வந்து இவ்வளோ தான் மெம்பர்ஷிப்பு. இந்த 537 மெம்பர்ஷிப்புக்கு ஒரு சின்ன ஒரு இதுனா கூட, இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வந்தால், இந்த சென்னை செங்கல்பட்டு இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இந்த திரைப்பட விநியோகஸ்தர் சங்கம், இது ஒரு தாய் வீடு. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், நான் மதுரையில் மெம்பரு, நான் கோயம்புத்தூரில் மெம்பரு, நான் திருநெல்வேலியில் மெம்பரு, நான் வாசி டிஸ்ட்ரிபியூட்டராக நான் இவ்வளோதுனே, தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்துக்கும் இந்த சென்னை செங்கல்பட்டு இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இந்த சங்கம்தான், இது ஒரு தாய் வீடு. இந்த இது தலைநகரம், இந்த தலைநகரம் தலை சரியாக இருந்தால் தான் எப்பயுமே உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் தலை சரியா இருக்கணும். தலை இருந்தால் தான் இதயமா இருக்கட்டும், கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், ஏன்னா நம்ம எல்லாமே அந்த தலைநகரமா இருக்கக்கூடிய இந்த சென்னை, இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இந்த சங்கத்தில் சில மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதுமே தடுமாற்றம் இல்லாமல். சினிமா நான் வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னேன், நான் தேர்தலுக்கெல்லாம் வரலன்னு. ஏன்னு கேட்டால், நான் பல காலம் கழிச்சு நான் வந்து வீராசாமி படம் வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட 12 நான் திரைப்படம் எடுக்கல. இன்னைக்கு நான் எவ்வளவோ தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ படம் எடுத்திருக்கேன், எத்தனையோ படம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறேன். நான் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து நான் சினிமாவில் இன்னைக்கு படக்கூடிய நான் கஷ்டப்படுறேன் என்பதை விட சுற்றி இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை தாங்கலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டால், இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும். என்னன்னு கேட்டால், நான்லாம் வந்து இன்றைக்கி விநியோகஸ்தராக என்னென்னா, நான் தயாரிப்பாளர் இருந்தப்போ கூட பெருசாக நான் சம்பாதிக்கலை. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஒரு ஆளாகி ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறேன்னா, என்னென்னு நினச்சாலும் சரி, நான் விநியோகஸ்தராக மாறின பிறகு தான் நான் அவ்வளோ சம்பாதிச்சேன். அதனால தான் நான் என்றைக்குமே என்னை பொறுத்தவரையில் என்னை வாழ வைத்த திரையரங்கு உரிமையாளர்கள், ஒரு சின்ன கிருஷ்ணன் கூட சொல்லுவோம், ஒரு சின்ன சீசன்ட்ரு ஒரு தேட்டருடைய முதலாளி வந்தால் கூட, முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு
அஞ்சு கோடி ரூபா வச்சிருக்கவங்களும் ஒன்றுதான் எனக்கு, 5000 ரூபா இல்லது 500 ரூபாய்க்கு படம் போடக்கூடிய, படப்போட்டி போடக்கூடிய அந்த திரையரங்க உரிமையாளர்கள் மதிக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தரனா இருந்த காரணத்தால் தான் நான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்த நான் பிடிச்சி நான் இருக்கிறேன். அந்த விநியோகத்துறை, அந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சினிமா என்ன வாட வச்சு, இந்த சினிமா நான் எம்ஏ படிச்சிருக்கலாம், எம்எச்சி படிச்சிருக்கலாம், அது மேலே கூட படிச்சிருக்கலாம், என்ன எனக்கு சோறு போட்டு வளர்த்து ஆளாக்கி எனக்கு பேர் கொடுத்து சோறு கொடுத்து என எல்லாமே பண்ணது சினிமா. அந்த சினிமா இன்றைக்கி நசிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த சினிமா இன்றைக்கி சின்னாப்பின்னமாகிட்டு இருக்கு, அந்த சினிமா இன்றைக்கி என்ன ஆகுமோன்னு தெரியல அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் வேணாம் வேணான்னு தான் எந்த தேர்தலில் நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் அரசியல் தேர்தலே வேணாம்னு ஒதுங்கி போனேன்னா சினிமா இதில் கூட சினிமாவுக்குள்ளே இவ்வளோ பாலிட்டிக்ஸ்னு ஒதுங்கி ஒதுங்கி போனேன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு வேதனையான சில சம்பவங்கள் நடக்கும்போது நான் எதையும் குறிப்பிட விரும்பல, ரொம்ப வேதனையாக நான்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த கோடம்பாக்கத்தில் ஏவிஎம் அந்த பூமி உருண்டை சுற்றுதுன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அந்த வாகினி விஜய வாகினி வெளியில் நின்று அந்த விஜயா நான் நான் அதோட வெற்றி படத்தை கொடுத்துருக்கேன், விஜயா லேபு அந்த வாகினி ஸ்டுடியோ அதில் அவ்வளோ செட்டு போட்டுருந்தேன், ஆனால் அதுக்குள்ளேயே போக முடியாமல் அந்த விஜயா வாகினிக்கு வெளியில் நின்று அப்படியெல்லாம் அந்த இடத்த அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அப்படி பார்த்து அண்ணாந்து பார்த்த அந்த நிறுவனம்லாம் தமிழ்நாட்டில் 3 முதல்வர்களை வைத்து திரைப்படம் எடுத்த புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து படம் எடுத்த அந்த விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், அதே போல் தமிழகத்தின் முதல்வர் அந்த புரட்சி தலைவர் பொன்மன செல்வி மறைந்துவிட்ட அம்மா அவர்களை வைத்து படம் எடுத்த அந்த விஜயா, அது மட்டும் நம்முடைய ஆந்திராவில் கொடிகட்டி பறந்த அந்த அண்ணன் மறைந்துவிட்ட என்டிஆர் அவர்கள் அவரை வச்சு கூட படம் எடுத்த அப்படிப்பட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு சினிமா எடுக்கும்போது இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இவ்வளவு ப்ராப்ளத்தை இது பண்றாங்களா, இதெல்லாம் வந்து என்கிட்ட மன்னன்னு சொல்றாரு, நீங்க விஜயால எவ்வளவு விட்டு வாகினில எவ்வளவு செட்டு போட்டிருப்பீங்க, எப்படி படம் எடுத்திருப்பீங்க விஜய், இதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு சினிமா ரொம்ப இதா இருக்கு, இந்த நேரத்தில் நீங்க வந்தே ஆகணும், ஒன்று நீங்க வாங்க, இல்ல மன்னன் நீங்க கூட நில்லுங்க, யார் வேணாலும் நில்லுங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன், ஃபுல் சப்போர்ட் பண்றேன், நம்ம இதோ இந்த கட்டத்தில் ஒரு சரியான தருணம் சினிமா வாழ வைக்கிறதுக்கு, விநியோகஸ்தர்கள் மட்டும் நம்ம சினிமா வாழணும், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப மனசு இருந்தேன், எங்கள் காலத்தில் நான் சினிமா வந்து இது பண்ணி எனக்கு நிற்கிறேன்னு கேட்டால் அது வந்து நான் எடுத்த படம் உயிர் வருஷ தங்கை கோரிக்கை மைதில் இன்னைக்கு அதில் ஒரு தாய் சொந்தம் மென் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் அவ்வளோ வெற்றி படம் கொடுத்தனா அந்த தாய்மார்களும் அந்த பாமர மக்களும் தியேட்டருக்கு வந்து கத்திரிக்காய் விற்கிறவங்களும் காய்கறி விற்கிறவங்களும் கருகாடு விற்கிறவங்களும் சாதாரண ஏழை விவசாய தொழிலாளியும் அந்த சலவை அதாவது சலவை சட்டை கூட போட முடியாமல் அந்த வேர்வை துளியோட வேர்வை சட்டையோடு அப்படி இருக்கக்கூடிய அந்த சாதாரண பாமரெல்லாம் வந்து அந்த காசு அப்படியே வேர்வை தேவையோடய புடிஞ்சிக்கிட்டு தியேட்டரில் டிக்கெட் எடுத்து அவங்க கொடுத்த காசு அவங்க எடுத்த டிக்கெட்டு அதுதான் சார் நான் ஏறி வந்த படிக்கட்டு. அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு பாமர மக்கள்லாம் திரையரங்குகளுக்கு வர முடியலன்னு சொல்லக்குள்ள அப்போ சினிமா என்ன, மேலிடத்தில் 100 ரூபாயும் 200 ரூபாயும் 250 பண வசதி படைத்த பணம் படைத்தவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய சினிமாவா, பாமர்களுக்கு இல்லாத சினிமா ஆகிடுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய மாற்றங்கள் வேணும், இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும்னு நான் கொண்டாடுறாங்க, நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு இன்றைக்கி நான் லிஸ்ட்டெலாம் சொல்ல தயாராக இல்லை, ஆனால் என்னமோ பண்ணணும், வெற்றி இறைவன் அருளால் வெற்றி பெற்ற என்னென்னமோ பண்ணணும் நிச்சயம். என்னென்னா ஒன்று மட்டும் ஒரு மாற்றம், நான் பழைய ராஜேந்திரா வந்து உங்கள்கிட்ட பேசலை, நான் புதிய மாற்றத்தோட ஒரு வாழ்க்கையில் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றமெல்லாம் ஏற்பட்டு நான் புது படம் ஆரம்பிக்கிறது தான் பிஸியாக இருந்தேன், புதுமுகங்களை வச்சு நானும் வந்து ஒரு படம் எடுக்கிறது செட்டுக்கிட்டு ஓரளவுக்கு போட்டு ஒரு படம் எடுக்கிற அந்த வேலையில் பிஸியாக இருந்த என்ன, அடுத்த மாதம் படப்பிடிக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் புதுமுகத்தை செலெக்ஷன் பண்ணி அது இது பண்ணி மியூசிக் ரெக்கார்ட் பண்ணி 100 சுவிட்ச பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு சில பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து எல்லாம் வச்சுட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்த என்ன, வேறு ஒரு வேலை இருக்குன்னு இந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன லீலை பண்ணுற மாதிரி இந்த கிருஷ்ணன் பண்ண வேலை இவ போய் மன்னனை கூட்டு வந்து என்னை கொண்டாந்து இங்கே விட்டுருக்காங்க. அதனால் இந்த சினிமா துறைக்கு நான் வந்தால் ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டேன், நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு அரசியல் ரீதியாக எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள் அத்தனை தலைவர் யாருக்கிட்டையும் எதுக்கும் என்னோடய பர்சனல் இதுக்கு போக மாட்டேன், ஆனால் நான் வந்து இந்த எலெக்ஷனில் நின்ன பிறகு எலெக்ஷன் நிற்கணும்னு எப்போ முடிவு எடுத்துட்டேனோ சினிமாவுக்கான எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே துறை, எனக்கு சோறு போட்ட சினிமா மட்டும்தான், நான் சினிமாக்காரன் அடிப்படையில், நான் சினிமாக்காரன், இதுதான் என்னை வாழ வச்ச துறை, இந்த சினிமா துறை, சினிமா என்பது திரைப்படத்துறை என்பது தான் எங்களுடைய முதல் இனம், அதுதான் என்னோட முதல் ஜாதி, ஏன்னா அப்படி இருக்கக்கூட இந்த சினிமா வாழறதுக்கு யார்
நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட இது, என்னுடைய எண்ணம், என்னுடைய வண்ணம், அரசியல் வண்ணம் என்ன எல்லாத்தையும் கீழே கட்டி வச்சுட்டு, எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு, இதுக்காக இன்னைக்கு நான் யாரை, என்னுடைய திரைப்படத்துறை நல்லா இருக்கிறதுக்கு என்னத்தை பெறத்துக்கு யாரை சந்திக்கணுமோ, எனக்கு இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும், துணை முதல்வர் ஐயா ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, இல்லை மந்திரிகள் கடம்பூர் ராஜ், தங்கமணி ஐயா, மாண்புமிகு வீரமணி, எல்லாருமே என்னுடைய நண்பர்களாக உள்ள தெரியுனா அவர்களை சந்திக்கவோ, இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்னுடைய இனிய நண்பர் ஸ்டாலின் அவர்களும், யார் எந்த அரசு பேர் போட்டோம்னு அத்தனை என்ன, எனக்கு எந்த என்னுடைய சினிமா உலகம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன குரல் கொடுக்கணுமோ, எதை பெற்றுத்தர வேண்டும் என்று என்னுடைய சங்கத்தின் சக தோழர்கள் விரும்புகிறார்களோ, அதற்காக நான் குரல் கொடுக்க என்னை தயார் பண்ணி எடுத்துட்டு தான் தேர்தலில் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன, எனக்கு பல கட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேறி வந்த எனக்கு பல கட்டத்தில் எனக்கு வந்து கரம் கொடுத்து, எனக்கும் சரி, என்னுடைய வாரிசு என் மகன் சிலம்பரசனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகன் குரலரசனாக இருந்தாலும் சரி, என்னோடய குடும்பத்துக்கே பல கட்டத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஊடகத்துறையை சேர்ந்தவங்கள், எவ்வளவோ சில மனமச்சரியங்கள்லாம் இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம், அதை மீறி நீங்கள் கொடுத்த ஆதரவெல்லாம் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் ஒருதலை ராகத்தில் ஒரு சாதாரண ஒரு பையனாக இருந்து இன்றைக்கி முன்னேறி இருந்தேன்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து உட்காந்துட்டேன், உட்காந்த பிறகு என்னுடைய இனிய நண்பன் தின மாலை மலரில் வேலை செஞ்ச, எனக்கு மாலை மலர் கங்காதரன் தான் தெரியும், மாலை மலரில் பணியாற்றி உயர்ந்து இன்றைக்கி தினத்தந்தியில் பணியாற்றக்கூடிய கங்காதரன் வர, அவர் கொஞ்சம் உடம்பு செல்ல கொஞ்சம் லேட்டாக வந்தானே, அவர் வந்தவுடனே வா கங்காதரன் வாங்க அப்படின்னு எழுந்துச்சு நின்றுட்டேன். அது என்னோடய உணர்வு, இது வந்து ஆக்டிங் பண்ணி இப்போ நான் கங்காதரனுக்கு வந்து மரியாதை கொடுத்து, இந்த மரியாதை வச்சு நான் வாழ்க்கையில் எனக்கு எந்த விதமான அல்வா கொடுத்து இது பண்ணுவேன். என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணமே அந்த ஒரு கங்காதன் ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி, அத்தனை நீங்கள் அத்தனை பேரும் தான், நீங்கள் அத்தனை பேரும், உங்கள் சில வேறுபாடு மாறுபாடு நமக்குள்ளே இருக்கலாம், இதெல்லாம் மீறி என்னோடய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த நீங்கள், உங்களை யாரையுமே நான் வந்து இன்றைய வரைக்கும் மறக்கலை. நான் வந்து இனிமேலுக்கு உங்களுக்கு அல்வா கொடுத்து, உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து இதாக ஆகணுங்கிறதுக்கெல்லாம் இதை சொல்லலை. ஏன்னா இது வந்து இப்போ இவ்வளவு விளக்கமாக சினிமா இன்றைக்கி நசிஞ்சிக்கிட்டு இருக்கு, சினிமா எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணணும், இவ்வளவு பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். அந்த பிரச்சனையிலேருந்து மீளறதுக்கு இப்படியே நம்ம கையை கட்டிக்கிட்டே அப்படியே இருக்குது இப்படி அப்படின்னா, அதாவது ஒரு நான் எப்பயுமே சொல்லுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, என்னால் வாழ முடியாத போல இருக்குது, நான் ரொம்ப செத்துருவோம் போல இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்க, அவன் சொல்லவே கூடாது, நான் செத்துருவோம் போல இருக்குன்னு சொன்னால் செத்துருவான், செத்துருவம் போல இருக்குன்னு எவன் சொல்லணும், எவனோ சொல்லணும், அவனே ஐயோ நான் செத்துருவம் போல இருக்கே, என்னால் முடியாது போல இருக்கு, முடியாதுன்னு எப்படி, மூச்சை கூட இழுத்து வாங்கி விட்டாதான் சார் மூச்சு, மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேணும். இந்த துறை, சினிமா துறை என்பது, சினிமா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது சினிமா. இந்த சினிமா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த சினிமா துறை இருந்ததுனால தான் இந்த தமிழகத்தில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிகளை பிறந்த காஞ்சி மன்னன் பேரறிஞர் அண்ணா, அந்த கன்னித்தமிழ் காவலன் அந்த காவிய தலைவன் பேரறிஞர் அண்ணா, அவர் பிடித்த எழுதுகோல் அந்த பேனா, அவர் அந்த வேலைக்காரில் திட்டம் அந்த வசனம், அதுதான் இன்னைக்கு திரையுலகத்தில் அத்தனை ஆண்டுகள் அவர் ஆட்சி பிடித்தார். திராவிட முன்னேற்ற கழகம், அவரால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமும், அவருடைய பெயரை தாங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அண்ணா திராவிடம், ரெண்டு கழகமும் மாறி மாறி ஆண்டுகள். இவங்க யாரு, ரெண்டு பேருமே கலை உலகத்திலிருந்து வந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய வழித்தொண்டலாக வந்த கன்னித்தமிழ், ஐந்து முறை இந்த நாட்டுக்கு முதல்வராக இருந்த, மறைந்துவிட்ட முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள், அவர் முதல்வராக இருந்திருக்காரு. அடுத்தது வந்தது யாரு, அண்ணாவின் பெயரை தாங்கி அதிமுகவை தொடங்கி போராடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவர் அண்ணாவின் பெயரை தாங்கி அந்த இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவருக்கு பின்னர் அவர் வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா, எந்த இதே கலை உலகம், இதே கலை உலகத்திலிருந்து வந்தவர்கள். அந்த கலை உலகம் என்பது சக்தி வாய்ந்த கலை உலகம். அந்த கலை உலகம் இன்னைக்கு இவ்வளவு தேஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த கலை உலகத்துக்கு இவ்வளவு கஷ்டம், அப்ப யார் குரல் கொடுப்பா? இன்னொன்னு, இன்னைக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நாங்க வந்து தேர்தலில் நிக்கணும்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்கிறத சொல்லிட்டு ஒரு சிறைப்படமே எடுத்தாக்க 2.5 hours இல்லை 2.5 hours
எவ்வளோ குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அந்த படம்னு பிளான் பண்ணிட்டு போகிறோம். இன்னைக்கு என்ன அஜெண்டா? இன்னைக்கு தேர்தல். இந்த தேர்தலில் நான் நிற்க வந்திருக்கேன். என்னத்தையும் நிற்கிறதுக்கு இவங்க காரணம். இந்த சூழ்நிலை இதை விளக்குறேன். சினிமா ஏன் கஷ்டப்படுது நஷ்டப்படுது? இது ஒரு பெரிய மெகா சீரியல் சார். இங்கே கேட்கக்கூடிய கேள்வி, இதுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு ஐ நீட் டைம். நான் வந்து சினிமாவில் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஒரு தலைவா, நான் வந்து நான் என்ன சொல்றேன், நேரம் எடுக்கும்னு சொல்றேன். இப்ப குறைந்த நேரத்தில் எப்படி விளக்க முடியும்னு கேட்கிறேன். தப்பா இல்ல? நான் என்ன சொன்னா சுருக்கமா சொல்றதா முடியுமே தவிர, இன்னைக்கு சினிமா ஒரே நிமிஷங்க. நீங்க வந்து நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட காலத்தில் அவர் ஆட்சியில் இருந்தப்ப இது பண்ண காலத்தில் நான் வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இதில் வந்து அப்ப அன்னைக்கு அரசியலுக்கு வந்த ஒரு நிமிஷம் அதாவது மற்றவர்கள் தான் சொல்றதை விட யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி நிலைக்க முடியலன்னு இப்படி என்ன சொல்லி என்ன வந்து என்ன ரத்தத்தை சூடியேத்தி ஏதா பதில் சொல்லி அதுல டிஆர்பி ஏத்தலாமா? டிஆர்பிக்குள்ளே டிஆர் இருக்கேன், அந்த நடக்காது. நான் இன்னொன்னு ஒரு நிமிஷம் இந்த கேள்வி யாரா சொல்லு, நான் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே நான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் இந்த நாட்டுக்கு முதல்வரானு என்னைக்காவது ஒரு பேட்டி எடுத்திருந்தா கொடுத்தா கொடுங்க. நான் முதல்வர் ஆகிறதுக்கு கட்சியை தொடங்கணும் கிடையாது, நான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கட்சி தொடங்கணும் கிடையாது. ஆட்சியில் இருக்கிறவங்கள புடி புடின்னு பிடிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சுவன். ஆட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த காலத்தில் எதிர்கட்சியில் அன்னைக்கு நட போடுறதுக்கு யாராவது இருந்தாங்க, நான் நட போட்டேன். அதுக்கெல்லாம் மரியாதை நீங்களே கொடுக்கலனா என் நண்பன் மக்கள் எப்படி கொடுப்பாங்க? ஏன்னு கேட்டால் நான் வந்து சாதாரணமானவன். அதனால நான் அரசியல் நிலைக்கிறேனா இல்லையாங்கிறது, இன்னைக்கு நான் அரசியல் கட்சி மீட்டிங் பேச வரல நண்பா. நான் சினிமா உலகத்தில், நான் சினிமா உலகத்தில் ரொம்ப நேரம். இப்போ அவர் சொல்றாரு, இப்ப திரைப்பட விநியோக சங்கத்தின் தேர்தல் அவர் சொன்னாரு. இப்ப ரஜினி சாரையும் கமல் சாரையும் கேள்வி கேட்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் சூப்பர் ஆக்டர் உலகநாயகன் கமல் அவர்களும் எனக்கு முன்னாடியே சினிமாவில் கூட என்னோட சீனியர். நான் ரெண்டு பேருக்குமே ரசிங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அரசியல்ல வேண்டுமானால் நான் கொஞ்சம் சில கொஞ்சம் அனுபவம், நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கலைஞர்கிட்ட கலைஞரால் அரசியலில் வந்து ஒரு கலைஞர் என்ற பல்கலைக்கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பல்கலைக்கழகத்தில் அரசியல் படிச்சுட்டு வந்த ஒரு, நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளர், பூங்காநகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், நான் வந்து மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத் தலைவராக, அதாவது ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பதவியில் இருந்து அந்த பதவி வந்து ஒரு தமிழ் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக அதை ராஜினாமா பண்ணேன். அப்படிலாம் பண்ண ஒரு ஆள் அரசியல் நிலைக்கலாம் ஒரு நண்பர் கேள்வி பதில் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. இப்போ என்ன, இப்போ நான் என்ன அதை சொல்றதுல தான் அவருக்கு சந்தோஷமா? நோ ப்ராப்ளம். அனுபவம் இவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்காக, கஷ்டம் யாருக்கு யாரு கஷ்டப்படுமோ அது அவங்க தலையெடுத்து, அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு எழுதியிருக்கோ அது அவங்களோட தலையெடுத்து. யாரு எப்படி வருவாங்க சினிமாவில் கூட சாதாரண நிலையில் இருந்தவங்க, இன்னைக்கு சார் ஒரு பஸ்ல வந்து கண்டக்டரா இருந்தப்ப விசில் அடிச்சாரு சூப்பர் ஸ்டார், அவரு விசில் அடிச்சப்ப தமிழ்நாடே அவர் திரையில வந்தா விசில் அடினு யாராவது கனவு கண்டாங்களா? யாராவது சொல்லியிருப்பாங்களா? அபூர்வ ராகங்கள் படத்துல அப்படியே அந்த இரும்பு கேட்ட திறந்துட்டு வந்தார. அப்ப அந்த படத்தின் கதாநாயகன் யாரு? அந்த கருப்பு வெள்ளை படத்திலே அந்த கதாநாயகன் இருந்தது யாரு? அன்னைக்கு கதாநாயகனா கதாநாயகனா இருந்த படத்துல ஒரு வயதான தோற்றத்துல ஒரு சாதாரண கதாபாத்திரத்துல வளர்ந்து வந்து இன்னைக்கு வளர்ந்து போராடி வில்லனா நடிச்சு கதாநாயகனான மாதிரி இன்னைக்கு திரையுலகத்தில் தன்னை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்த அவர் நிலை நிறுத்தி இருக்கிறார். சாதாரண போராட்டம் இதை வந்து ஒரு ரசிகனா சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி உயர்ந்திருக்கிறார்னா அவருக்கு அந்த இதில் அந்த போராட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் களத்தூர் கண்ணம்மாவில் உதயமாகி இன்னைக்கு இந்த கலை உலகம் என்ற களத்தை விடாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஆக்டர் கமலா இருக்கட்டும், இவங்களாம் என்னோட சீனியர். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இப்போ ரஜினி சார் அன்றைக்கி நான் என்னுடைய மகனோட கல்யாணத்துக்காக போய் பத்திரிக்கை கொடுக்க போனான், என்ன மரியாதை என்ன பணிவு! இதை இதை சொன்னாக்கா வந்து உடனே நீ என்ன பண்ண, நான் 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 புறப்படுறேன் சார் ரஜினி, நான் நண்பர் அவருக்கு அப்படி புறப்பட்டு போன வழி அனுப்புகிற வரைக்கும் அந்த அந்த ஒவ்வொரு மனிதனும் உயர்றானா சும்மா உயர முடியாது அந்த அந்த தன்னடக்கம். அதனால் அவங்க ரெண்டு பேரும் சீனியர், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க எப்படி எடுக்க போகிறாங்க அந்த கேள்வியை இங்கே கேட்டு இந்த இந்த பிரஸ் மீட்டிங்க திசை திருப்பி இதோட செய்தியை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த செய்தியா
சார் இது இது சார் சார் இல்ல சார் 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 நண்பா இல்ல அல்ல நண்பா நம்ம நம்ம நம்மளோட வேற பிரஸ் மீட்டிங்ல நீ என்ன கேட்டாலும் இது பண்ண இது வந்து இவங்களோட சம்பந்தம் ஏங்க சொன்ன அவங்க சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு அதை வச்சு பேசுறதுக்கு நான் எவ்வளவோ பேர் நாடே நீங்க உங்களோட யாரு நான் நீங்க மீடியாவே இல்ல இல்ல மீடியா நீங்க எல்லாம் தயாரா இருக்கும் போது நான் இடையில நான் யாரு சார் இல்ல சார் நான் சீனியருங்கிறதுக்காக பயணிச்ச காரணத்துக்காக ஆனா நான் ஒண்ணு சொல்லுமா சார் பயணித்த காரணத்தால என்ன நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி தலைவா அனுபவம் மட்டுமே அரசியல்ல வெற்றி பெற்றது தலைவா அதுல ஆயிரம் அர்த்தம் சொல்றேன் அனுபவம் மட்டுமே அரசியல்ல வெற்றி பெறுன்னு சொன்னா அரசியல்ல வெற்றி பெறதுக்கு அனுபவமும் வேணும் அதிர்ஷ்டமும் வேணும் நண்பா நான் லட்சிய திமுகவின் வண்ணமே இல்லாம தான் இங்க வந்திருக்கேன்னு சொன்ன நண்பா அதாவது இப்படி ஒரு கேள்வி கேட்பது மட்டுமே உங்களுடைய லட்சியம் இந்த கேள்வியை நான் கேட்டே தீர்வேன் இது நிச்சயம் என்று சூரரைத்த நண்பா உனக்கு நன்றி அனுபவம் வேணும் அரசியல் வேணும்னா இன்னொன்று ஒரு மேட்டரில் வந்து ரஜினி சார் சார் திரும்பவும் சொல்கிறேன் சார் நான் அரசியலில் யாராக இருக்கோ பேசி 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 நிறைய பேரை வந்து பேசிட்டேன் சார் நான் வந்து இப்போ வந்து அனாவசியமாக நான் அன்றைக்கி நான் ரஜினி சார் நேரில் பார்த்தப்ப தான் அவருடைய அந்த இது நான் கமல் சார் நேரில் பார்க்குறேன் அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே அவங்க சீனியர் சார் ரொம்ப ரஜினியை பற்றி நான் வந்து இப்போ இருக்க எவ்வளோ பேர் அரசியல் கட்சி தலைவர் எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் பற்றியே நான் பேசுகிறதில்ல விட்டுட்டேன் பேசி என்னத்தை மாற்றத்தை கொண்டு வந்துருப்போன்றீங்க நான் ஓட்டுப்பதிவு வாக்குப்பதிவு இன்னைக்கு நான் ஒன்று பேசினேன் நான் தமிழ்நாட்டில் யாராவது அதை ஓட்டு பார்த்து இது பண்ணேன் வாக்கு நான் கள்ளக்குறிச்சி தேர்தல் நடந்த தேர்தல் இன்னைக்கு சொன்னேன் இந்த எந்திர வாக்குப்பதிவு ஒரு தந்திர வாக்குப்பதிவு இது மூடு மந்திர வாக்குப்பதிவு இது இருக்கக்கூடாது இதில் வந்து தப்பு நடக்குது ஒரு பட்டன் எடுத்துனா எனக்கு பட்டத்துக்கு போட வேண்டிய ஓட்டு இதுக்கு போகுதுன்னு சொன்னேன் ஏதோ நான் பேசுகிறேன்னு யார் யார் இதை பற்றி இது பண்ண அதை வந்து கடந்த தேர்தலில் ஓட்டு போட்ட நீ கூட இதை சொன்னேன் யார் கண்டுக்கிட்டா ஓட்டு போட்டு அவ்வளோ ஃபாஸ்டாக எதுக்கு ஒரு மாதம் ஓட்டு போட்டு உள்ளே வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் யாராக கேட்டாங்களா நாங்கள் நான் கேட்டேன் நான் கேட்டதுக்காக என்ன மாற்றம் நடந்துருச்சு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நடக்கிறதா இங்கே நடக்குது மன்னிக்கணும் நான் ஆலமரத்து ஜோசியர் நான் குருவாயூர் ஜோசியர் நான் சொன்னது பழித்தது அதே சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண வரல நண்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது தெளிவா இல்லை என்ன என்ன அதாவது விநியோகர் சங்கத்தின் தேர்தலை பத்தி கேட்காம வேற எதெல்லாம் கேட்டு அதை நிறுத்து போக வைப்பது ஒருவேளை நான் வந்தது நீ என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் நண்பா இதுதான் என்னுடைய இதுவரை நினைக்கிறேன் அது இல்லை இந்த தேர்தலை இல்லை இல்லை சார் மன்னிக்கணும் சார் நண்பர்களே நான் இது வந்து திரைப்பட விநியோக சங்கம் அவங்க பண்ண ப்ரெஸ் மீட்டிங்கு அதுக்கு வந்தேன் இதுக்கு மேலே வேற நண்பர்கள் உங்களுக்கு நண்பனாக கேட்டுக்கிறேன் அதெல்லாம் வந்து வேற இதாக ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சேன்னா இல்லை அது சம்மந்தப்பட்டவங்க யாராவது ப்ரெஸ் மீட்டிங் வச்சா அதில் கேட்டு தெரிஞ்சுங்க நன்றி